இஸ்லாமிய அறிஞர்கள் சொல்லக்கூடிய விஷயம், இறைவனுக்கு ஒரு உருவம் உண்டு, நம்மளை படைச்ச அல்லாஹுக்கு ஒரு உருவம் உண்டு, ஒரு தோற்றம் உண்டு. ஆனால் அது எப்படின்னு நமக்கு தெரியாது. இதுதான் இஸ்லாம் சொல்லக்கூடியது. ஏன்னா அது யாரும் பார்த்ததில்லை, நம்முடைய கற்பனைக்கு அப்பாற்பட்டது. நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு மூளை, வமா ஊசீதும் மினல் இல்மி இல்லா கலீலா, நீங்கள் குறைவான அறிவே கொடுக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான். அப்படி குறைவான அறிவு கொடுக்கப்பட்ட நாம் நம்முடைய கற்பனைக்கு ஒரு அளவுக்கு தான் கற்பனை முடியும். கற்பனைக்கு அப்பாற்பட்டவன் தான் இறைவன். அப்போ அவனுடைய தோற்றம் எப்படி அப்படிங்கிறத நம்மளால கற்பனை பண்ண முடியாது. இப்போ நம்ம என்னதான் முயற்சி செஞ்சு அழகாக ஒரு தோற்றத்தை நம்ம கற்பனை பண்றோம் அப்படின்னு சொன்னா அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? அது இறைவனுடைய உருவம் கிடையாது. ஏன்னா நம்முடைய கற்பனைக்கே வராது அது. இறைவன் அப்படித்தான் படைச்சிருக்கிறான், அல்லாஹ் அப்படித்தான் படைச்சிருக்கிறான். அப்போ நாம கஷ்டப்பட்டு ஒரு உருவத்தை கற்பனை செய்யறது அப்படிங்கிறது வீணான வேலை. இறைவனுக்கு ஒரு உருவம் உண்டு, அதை யாரும் பார்த்ததே கிடையாது. இன்னும் குர்ஆன்ல அதை பத்தி என்ன சொல்லப்படுது அப்படின்னு சொன்னா, லைஸ கமிஸ்லிஹி ஷைஉன் வஹுவஸ் ஸமீஉல் பஸீர், அவனுக்கு அவனை போல எதுவுமே கிடையாது, அவன் கேட்பவன் அவன் பார்ப்பவன். அதாவது இறைவனுக்கு ஒரு தோற்றம் ஒரு உருவம் உண்டு தான், ஆனா அதை போல இன்னொன்னுங்கிறது கிடையாது. அவன் மட்டும்தான் அது, அந்த தோற்றம் அவனுக்கு மட்டும்தான். அந்த தோற்றத்தை போலன்னு சொல்ல கூட என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. ஒரு குருவியோ அல்லது இன்னொரு படைப்போ ஒரு மனிதரோ ஒன்றை போல இன்னொன்று சொல்லலாம் அப்படித்தானே. ஆனால் இறைவனை போல இன்னொன்று அப்படிங்கிறது கிடையாது. இருந்தால் தானே சொல்ல முடியும். இல்லாத ஒன்றை நம்ம என்ன செய்ய முடியாது, கற்பனை செய்ய முடியாது. எனவே தோற்றம் உருவம் உண்டு, ஆனால் அது எப்படி அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அதை கற்பனை செய்யவும் கூடாது அப்படிங்கிறது தான் இஸ்லாம் சொல்லக்கூடிய விஷயம். அடுத்ததாக இந்த இறைவனை நம்ம பார்ப்போமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக பார்ப்போம். சொர்க்கத்துக்கு போனால் என்ன செய்வோம், நிச்சயமாக படைத்த இறைவனை நம்முடைய கண்களால் பார்ப்போம் அப்படிங்கிறதான் இஸ்லாம் கொடுக்கக்கூடிய வாக்குறுதி. மூன்றாவதாக இந்த விஷயத்தில் சில இஸ்லாமிய மக்கள், இஸ்லாமிய அழைப்பாளர்கள், அதாவது இஸ்லாத்தை எடுத்து சொல்லக்கூடியவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அல்லாஹ்வுக்கு உருவம் இல்லை, அவன் உருவம் இல்லாதவன் அப்படிங்கிற ஒரு மிக தவறான ஒரு கருத்து என்ன செய்கிறாங்க, அடிக்கடி பயன்படுத்துறத நம்ம பார்க்க முடியுது. இதை கேட்கும் போது சில மக்கள் உண்மையிலேயே அப்போ அல்லாஹ்வுக்கு உருவம் உண்டான்னு சொல்லி அப்போ தான் கேட்குறாங்க. சில மக்கள் என்ன செய்கிறாங்கன்னா, உருவம் இல்லை அப்படின்னு சொன்னால் இந்த சிலைகளை புறக்கணிக்கிறதுக்காக சொல்கிறோம், அப்போ தான் அவங்களுக்கு புரியும்னு. தவறு. அப்படி இஸ்லாம் நமக்கு சொல்லிக் கொடுக்கல. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பிரச்சாரத்துலேயும் அப்படி கிடையாது. அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அவங்க அல்லாஹுடைய பண்புகளை தன்மைகளை கொடுத்து தான் என்ன செஞ்சாங்க, அதாவது சொல்லித்தான் பிரச்சாரம் செஞ்சுத்தான் மக்கள்கிட்ட பிரச்சாரம் செஞ்சாங்க. ஒரு சத்தியம் செய்வதாக இருந்தாலும் கூட, வல்லதி பி யதிஹி நஃப்ஸி, எவனுடைய கரத்தில் என்னுடைய ஆத்மா இருக்கிறதோ அப்படின்னு அல்லாஹுடைய கரத்தை தான் என்ன செய்வாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சத்தியமே பண்ணுவாங்க. இப்படி ஒவ்வொரு விஷயத்திலும் அல்லாஹ்வுடைய பண்புகளை திருப்பி 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 சொன்னாங்க. குர்ஆனை நீங்கள் பரட்டி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வசனத்திலும் அல்லாஹ்வுடைய பண்புகளும் தன்மைகளும் சொல்லப்பட்டிருக்கும். அப்போ இப்படி இருக்கும்போது முழுசாகவே அல்லாஹ்வுக்கு எந்த உருவமும் கிடையாது, அவன் உருவம் இல்லாதவன் அப்படின்னு சொல்கிறது முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த மார்க்கம் சொல்லக்கூடிய விஷயம் அல்ல, அவர்கள் கற்றுத்தந்த வழிமுறை அல்ல, அவர்கள் கற்றுத்தந்த அழைப்பு பணிக்கான முறையும் அல்ல. யார் இதை செஞ்சாலும் தவறு தவறு தான். இஸ்லாம் அப்படி எங்கேயும் இப்படிலாம் பிரச்சாரம் செய்ய சொல்லலை. அல்லாஹுடைய முழு பண்புகளையும் மறுக்கக்கூடிய ஒரு விஷயம் இது. எப்படி இது சொல்ல முடியும், அல்லாஹுக்கு உருவம் இல்லை அப்படின்னு குர்ஆன் இருக்குதுன்னு சொல்லும்போது? எனவே இது மிக தவறான முறை, இதை மாற்றிக்கொள்ள வேண்டும். யார் இதை செய்தாலும் என்ன செய்யணும், இதை மாற்றிக்கொள்ள வேண்டும். மிக தவறான ஒரு விளக்கம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம்.